நெல்லை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வனத்துறையிலோ அல்லது ஏதேனும் ஒரு துறையிலோ நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் இந்திரா தோழமை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுபத்ரா, சட்ட போராட்டங்கள் அரசியல் அமைப்புகளின் எதிர்ப்புகள் என பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையிலும் பாம்பே பர்மா டிரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய தேயிலை தோட்ட பெண் தொழிலாளி, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் வீட்டில் முடங்கி கிடப்பதாக கவலை தெரிவித்தார். எங்களுக்கு வேலை நிப்பாட்டியே ஜூன் மாதம் 12ஆம் தேதியே வேலை நிப்பாட்டிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ எல்லாருமே வீட்டில் தான் முடங்கி போயிருக்காங்க. நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு அந்த எஸ்டேட்டை உருவாக்கும் போது எங்கள் முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சார். அது ஒரு வனப்பகுதின்னு இன்னைக்கு ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வனத்துக்குள்ளே எங்கள் ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முன்னோர்கள் அதை உருவாக்கியிருப்பாங்க. இன்னைக்கு திடீர்னு அந்த வனப்பகுதியாக ஆக்கும்போது அதை மூடணுங்கும்போது ரொம்ப கஷ்டம் சார். தேயிலை தோட்ட தொழிலாளிகளில் 25% பேர் அச்சத்தில் தோட்டத்தை விட்டு வெளியேற சம்மதித்து கையெழுத்து போட்டு வருவதாக கூறிய அமுதா, அரசு தங்கள் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து உதவ வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.